வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு ஆண்டிடாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆண்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி என்ன பார்க்குறதுன்னு தெரியல. அதனால் அப்படியே நெட்டை தேடிட்டு இருந்தேன், எவனாச்சும் சிக்குவானா பொறணி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு இந்த பிரிட்டானிக்கா பேஜ் ஒன்று கண்ணில் சிக்குச்சு. இந்த பிரிட்டானிக்கா பேஜில் என்னடா இது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, இந்த இறுதி சடங்குகள்லாம் இருக்கு இல்லையா, புலம்பாதீங்க, நெத்தில இருந்த அண்டபாணிலாம் ஆன்மான்னு பேசுகிறேன், இங்கே வந்து இறுதி சடங்குன்னு பேசுகிறேன், உனக்கு நல்லதே வாயில் வராதான்னு கேட்காதீங்க. எல்லோரும் ஒரு கட்டத்தில் சாக போகிறதா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சடங்குகள் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நடக்க தான் போகுது. அதனால் இது ஒரு கேஷுவலான விஷயம் தான், இது ஒன்றும் பெரிய பூதாகரமாக பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் இதே மாதிரி உலகத்தில் வெவ்வேறு கலாச்சாரங்களில், அதுவும் பேர் சொன்னால் தெரியக்கூடிய இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் வித்தியாசம் இப்படியெல்லாம் கூட பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபிசிக்கலாக போய் பார்க்க போகிறதில்ல, இந்த மாதிரி அட்லீஸ்ட் கேட்டாவது நம்ம இப்படியெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு கருத்தை மனதில் கொண்டு ஒரு நல்ல எண்ணத்திற்காக அமைக்கப்படக்கூடிய காணொளி தான் வந்து இது. அதனால் என்னை திட்டாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான அனுபவங்களுக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ரைட், இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரிட்டானிக்கா பேஜிலேருந்து எடுத்தது தான். ஸோ இது வந்து ஏழு எண்ணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு கலாச்சாரத்தவர்கள் எப்படி எப்படியெல்லாம் இந்த மாதிரி இறுதி சடங்குகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் வந்து ஏழாவதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டே வருவோம். திபெத்தியர்களும் இந்த புத்திஸ்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இறந்ததற்கு பிறகு அந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள்லாம் செஞ்சுட்டு அதற்குன்னு உண்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அப்படி வெம்பரப்பில் அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்களாம். இதில் என்னென்னா, அந்த உடலை வந்து சும்மா அப்படியே வெம்பரப்பில் வச்சுட்டு வராமல் ஒரு சில நேரத்தில் அப்படியே துண்டு துண்டாக அப்படி பீஸ் பண்ணியும் வச்சுருவாங்க. எதுக்குன்னா, பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுண்டு. இது வித்தியாசமாகவோ இல்லை விகாரமாகவோ நினைக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை, அந்த உடம்புல ஆன்மாலாம் ஒன்றும் இல்லை, அது வெறும் சதப்பிண்டை தானே. அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, அது வந்து அந்த பறவைகள்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த கொத்தி போகணும், இந்த வல்ச்சர் மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுகளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு உடல் விட்டு வெளியே போன அந்த ஆன்மா மறுபடியும் அந்த உடலுக்குள்ளே வரணும்னு நினைக்காது, பிகாஸ் அந்த உடம்பு டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அந்த ஆன்மா வந்து தாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு அது தானாக போயிடும் அப்படிங்கிறது அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாடி டீகம்போஷன் அப்படிங்கிறது வேகமாக நடக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, பறவைகளுக்கு உணவாகவும் மாறிடும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பழக்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்தது, அண்டு அனிமல்ஸும் சரி, மிருகங்களுக்கும் அது உணவுகளாக உணவாக மாறும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த மாதிரி பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபாமாதிஹானா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, மடகாஸ்கர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மடகாஸ்கர் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த மடகாஸ்கரில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த மக்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், மலகசி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் பேர். எப்படி இந்தியக்காரர்கள் இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மடகாஸ்கர் காலங்கன்னா மலகசி அப்படிங்கிறாங்க. வருடா வருடம் அவங்க வந்து நார்மலாக அந்த இறந்தவர்கள் வந்து புதைச்சிட்டு அவங்க அடுக்கு போயிடுவாங்க. வருஷ வருஷம் அந்த இடத்த வந்து தோண்டி எடுத்து அந்த உடல் இருக்கும் பார்த்தியா, அந்த உடலுக்கு பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டு புது துணியை சுற்றி வைப்பாங்களாம். இதை சுற்றி வைக்கும்பொழுது அந்த தோண்டப்பட்ட எந்த இடம் இருக்குல்ல, அந்த உடலை புதைக்கப்பட்ட இடம், அந்த இடத்த சுற்றி டான்ஸ் ஆடுவாங்களாம். எதுக்கியா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், அந்த ஆன்மா வந்து ஒரு ஓகே, தன்னை ஞாபகம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க, அவர்கள் மேல்நிலை அடைந்த சாந்தமான ஒரு மனோநிலையோடு அவர்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காகவும். இன்னொன்று என்னென்னா, இது இப்போ தான் சயின்ஸ் உள்ள வருது பாருங்களேன், டீகம்போசிஷன் வேகமாக ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காகவும் இதை பண்ணுறதாகவும் வந்து சொல்கிறோம். ஸோ ஸ்பீட் அப் டீகம்போசிஷன் ப்ராசஸ், ஸோ அதுக்காக அதை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னு, சாரி அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா, தலையில் தானே வந்துருக்கோம். அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வாட்டர் பரியல் அப்படிங்கிறது. இந்த நார்ஸ் மித்தாலஜி, இந்த தார்லாம் யாருக்காவது பிடிக்குமா, எனக்கு தார் பிடிக்கும். ஸோ அந்த தார்னுடைய கலாச்சாரம் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வைக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க இந்த நார்ஸ் மித்தாலஜி. அவங்க பார்த்தோம்னா, இந்த தார் படத்தில் ஃப்ரே, அந்த பார்ட் டூவில் தார் ராக்னராக்கில், அந்த ஃப்ரேயை இறந்ததுக்கப்புறம், தார்னுடைய அம்மா ஃப்ரே இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படகு மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த படகை வந்து அந்த தண்ணியில் இப்படி விட்டுருவாங்க. அப்போ தண்ணியில் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அம்பு வில்லு எடுத்து அந்த அம்பில் வந்து நெருப்பை பற்ற வச்சு அதை விடுவாங்க. ஸோ அந்த உடலில் மேலே பட்டி அது எரியும். அந்த இதை என்ன ஆகுனா, இப்படி தண்ணி இப்படி ஃபால்ஸ் மாதிரி போகும், அந்த படகு போய் அந்த ஃபால்ஸில் போய் இப்படி கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கு பேர் தான் வாட்டர் பரியல் அப்படிங்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பெரிய ஆட்களாக இருந்தால் பெரிய கப்பல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அலங்காரமெல்லாம் அதை எப்படியோ அந்த ஆளை பொறுத்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த ஆன்மா வந்து எந்த விதமான ஒரு துன்ப நிலை இல்லாமல் அமைதியாக வந்து அந்த ஆன்மா போய் சேர்ந்துடும். ஸோ அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த பந்தம் அதுக்கு முழுசாகவே அத்து போயிடும். அந்த தண்ணியில் போகிறது, ஸோ நம்ம இப்படி தண்ணியில் கொண்டு அந்த அஸ்தி கரைக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை அவர்கள் பின்பற்றி இது பண்ணுறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா,
பரேடுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதில் என்ன கூத்துனா, இவங்க வந்து நம்மளை தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ நகர்வலம், ஊர்வலம் மாதிரி அந்த உடலை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. உடலில் வந்து வண்ண நிற ஆடைகள் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு கடைசியாக புதைக்கிறதுக்கு முன்னதாக அந்த கங்கை நதி புனித தண்ணி அப்படிங்கிறது வந்து மேலே தெளித்து அவங்க உடல் வந்து உடல் மேலே இருக்கக்கூடிய பற்று நீங்கி அந்த ஆன்மா மறுபிறப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஏதுவான வழிகள் இருக்கோ அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இது இந்தியர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வாரணாசியில் இது ரொம்ப கேஷுவலாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜொராஸ்ட்ரியன், ஸோ அந்த மக்களினுடைய வழக்கம். மேலே பார்த்தா அந்த டிபெட்டியன் புத்திஸ்ட் அந்த ஸ்கைபரியல் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் பிளேஸ், ஒரு டூம்னால் ஒரு பெரிய கட்டடமாட்டேன், அது மேலே கொண்டு போய் அந்த உடலை வச்சுருவாங்களாம். அந்த உடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாமே பறவைகள் மேக்ஸிமம் அது சாப்பிட்றதுக்காக அதை அப்படியே வச்சுருவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, இறந்த உடல் எதெல்லாம் தொடுதோ அதெல்லாம் கெட்டு போயிடும், அது வந்து ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. அப்போ அந்த துணியோடு தான் கொண்டு போய் மேலே வைப்பாங்க. அந்த துணியை வெட்டி எடுக்கணும்ல, ஸோ அந்த டூல்ஸில் எல்லாத்தையுமே வந்து இந்த எருதுனுடைய சிறுநீரை வந்து தெளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அந்த வெறும் உடல் மட்டும் மேலே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவர்களுடைய அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று வந்து நீங்கி போயிடும். ஸோ அவர்கள் நிம்மதியாக அவர்களுடைய அந்த நிலைக்கு போய் சேருவாங்க. ஸோ ஒரு டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பேராகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சவுத் கொரியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது லாஜிக்கலாக அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நிலப்பரப்பு ரொம்ப கம்மி, அதனால் புதைக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்டே இல்லை, எரிக்கத்தான் வேணும். சரி, எரிச்சு எரிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், வெள்ளக்காரங்க வந்து அந்த ஒரு ஏர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஜாடி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அந்த சாம்பலை போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம ஆளுக்கு வந்து ஆற்றல் விட்டுருவாங்க. சவுத் கொரியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து சின்ன பாசி மணி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. கலர் கலராக ரெட்டு பிளாக்கு ஆஷ் என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த சாம்பல்லேருந்து. அதை எடுத்து வீடு பூரா அலங்கார பொருளாக மாட்டி வச்சுருப்பாங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். என்னடா இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு, என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அது கேஷுவலான ஒரு விஷயம். ஸோ அந்த ஆஷை எடுத்து அந்த சாம்பலை எடுத்து இந்த மாதிரி அலங்கார பொருட்களாக மாட்டி வீடு பூரா நம்மளால் தோரணம் கட்டிட்டு சந்தோஷப்படுவோம்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வீட்டு பூரா கலர் கலராக மணி மாதிரி பண்ணி மாட்டி தொங்க விடுறது அவங்களுக்குள்ள அலங்காரமான விஷயம். இது எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் கருதுவாங்களாம். ஸோ இது வந்து சவுத் கொரியன் சொல்கிறது. கடைசியாக வந்து ஃபிலிப்பீன்ஸ் நாட்டுக்காரங்க. ஸோ ஃபிலிப்பீன்ஸில் வந்து நிறைய வேரியபிள் கல்ச்சர்ஸ் அந்த இடத்துல இருக்குங்க. அவங்களோடதெல்லாம் பாருங்களேன், டிங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களோடது பார்த்தோம்னா, வண்ண நிறமான ஆடைகளெல்லாம் உடுத்தி வீட்டுக்கு வெளியே வந்து சேரில் உட்கார வச்சு அந்த இறந்த உடலை சேரில் உட்கார வச்சு வாயில் வந்து ஒரு சிகரெட்டை வச்சுருவாங்களாம். சீது ஒரு பழக்கமாக அந்த டிங்குவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெங்குவெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க பார்த்தோம்னா, அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே சேரில் உட்கார வச்சுருப்பாங்க, ஆனால் கண்ணை கட்டி உட்கார வச்சுருப்பாங்களாம். அடுத்தது பார்த்தோம்னா சிபுவானோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, குழந்தைகள்லாம் வந்து அந்த இறுதி சடங்கை பங்கெடுக்கிறாங்கன்னா சிவப்பு நிறைய ஆடை உடுத்தி அவங்களை கூப்பிட்டு வருவாங்களாம். காரணம் என்னன்னா, அந்த குழந்தை வந்து பேய் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால. சகதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர் என்ன பண்ணுவாங்கன்னா, மலையினுடைய அந்த முகடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மலையினுடைய முகட்டில் வந்து அந்த பெட்டி வெட்டியே இருக்கும்ல, அந்த பெட்டியை கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். ஏன்னா சொர்க்கத்துக்கு வந்து அதுதான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால. கேவைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர் மரத்தை ஓட்டவனே அந்த சாகருக்கு முன்னாடியே அந்த ஆள் சொல்லிடுவான், இந்த மரத்தில் தான் என்னை புதைக்கணும் அப்படின்னு சொல்லி மரத்தை ஓட்ட பண்ணி அந்த உடலை வந்து உள்ளே வச்சு அப்படியே அடக்கம் பண்ணி அந்த இதை சீல் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இறுதி சடங்குகள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது நம்ம நிறைய பார்த்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கம்மி, பட் இது ஒரு நாலேஜுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இல்லையா. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், இல்லை வித்தியாசமாக இருக்குது ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்திருந்திருங்கள். நான் உங்களிடத்துலேருந்து பண்ணி நன்றி. ஓ, இது வணக்கம் இல்லை. ஓகே.